வணக்கம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர். இந்த சாப்டரில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னென்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். ஓகேவா? ஸோ கிளிசரால் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கிளிசரலோட ஃபார்முலா வந்து என்ன, CH2OH, CH OH, and CH2OH. இட் கண்டைன்ஸ் 2 ப்ரைமரி ஆல்கஹால் அண்ட் 1 செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? 2 ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, அப்புறம் 1 செகண்டரி ஆல்கஹால் இருக்குது, ரைட்? ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால், ஸோ ஆக்சிடேஷனாலே நமக்கு தெரியும் என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது, ப்ரைமரி ஆல்கஹால் அண்டு செகண்டரி ஆல்கஹால். எப்போவுமே ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், ஃபர்ஸ்ட் இட் கன்வெர்டட் இன் டு ஆல்டிஹைட் அண்ட் ஃபர்தர் இட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஃபார்ம் ஆசிட். இதுதான் ப்ரைமரி ஆல்கஹால். இப்போது ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது ஆல்டிகைடாக மாறும். இந்த ஆல்டிகைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா அது என்னவாக மாறும்னா ஆசிடாக மாறும், ரைட்டா? ஸோ செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்னவாக கன்வெர்ட் ஆகும்னா ஹீட் ஒன்றாக கன்வெர்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் டு ஃபார்ம் ஆல்டிகைட், ஆல்டிகைட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் டு ஃபார்ம் ஆசிட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், த செகண்டரி ஆல்கஹால் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் டு ஃபார்ம் கீட்டோன். இதுதான் நடக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ டிபெண்ட் அப்பான் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கிளிசரால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சிடைஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ கிளிசரால் எந்த மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ நம்ம கிளிசரலோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு கிளிசரலோட ஃபார்முலா எழுதிங்க, CH2OH அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, செகண்டரி ஆல்கஹால் இருக்குது, 2 ப்ரைமரி ஆல்கஹால், 1 செகண்டரி ஆல்கஹால். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆனால் எந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே? ஸோ இது 2 ப்ரைமரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆனிச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகிறப்ப என்னாகும், ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும், ரைட்டா? ஸோ H2- ரிமூவ் ஆயிடுது. அப்போ இந்த H2 பிரிச்சா ரிமைனிங் என்ன இருக்கும், CHO bond CHOH bond CH2OH, ஓகேவா? CH2OH. இங்கே ஆல்டிகைட் இருக்கிறதுனால இந்த கிளிசரலை நம்ம என்ன சொல்லணும்னா கிளிசரால்டிகைடு, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஐபேக் நேம் எழுதணும் இல்லையா. ஸோ இது வந்து ஆல்டிகைடு, இங்கே ஆசிட், இங்கே வந்து ஆல்கஹால் குரூப் இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஆல்டிகைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ 2 ஹைட்ராக்சி குரூப் வந்து இந்த 2 கார்பனில் இருக்குது, செகண்ட் கார்பன் அண்ட் தேர்ட் கார்பனில். அப்போ 2,3 டைஹைட்ராக்சி, 3 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ப்ரொப்பீன் ஆல்டிகைடு வந்திருக்கிறதுனால எண்டு வித்து AL, ஸோ ப்ரொப்பனல். ஸோ அதனால் எப்படி எழுதலாம், ப்ரொப்பனல், ஓகேவா? அண்ட் செகண்டு, திஸ் கிளிசரால்டிகைடு ஃபர்தர் ஆக்சிடைஸ்டு, என்ன சொல்லியிருந்தோம், ஆல்டிகைடு வந்து ஆக்சிடைஸ் ஆனால் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஓகே? ஸோ ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா இது என்ன மாறும், COOH CHOH அண்ட் CH2OH, ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம என்ன நேம் சொன்னால் கிளிசரால்டிகைடு இல்லையா, இதோட காமன் நேம் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், கிளிசரிக் ஆசிட், ஆசிட் குரூப் இருக்கிறதுனால கிளிசரிக் ஆசிட், ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஐபேக் நேம் தரப்போகிறோம், ரைட்? ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பன்லேயும் தேர்ட் கார்பன்லேயும் OH குரூப் இருக்குது. ஸோ அதனால் 2,3 டைஹைட்ராக்சி, ஓகேவா? 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பீன், ஓகேவா? ஆசிட் குரூப் இருக்கிறதுனால OIC ஆசிட், ப்ரொப்பனாயிக் ஆசிட், OIC ஆசிட் சேர்த்து எழுதிடணும், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு, திஸ் கிளிசரிக் ஆசிட் ஃபர்தர் ஆக்சிடைஸ்டு, என்ன ஆகுது, திரும்ப ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஆக்சிடைஸ் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுனா, இப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக ஆசிட் ஆச்சு,
இப்போ அடுத்து வந்து என்ன இருக்குது, செகண்ட் ஒன் அனதர் ஒன் ப்ரைமரி ஆல்கால் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரைமரி ஆல்கால் என்ன ஆகுனா ஆக்சிடைஸ் ஆகிட்டு ஆல்டிஹைடாக தான் மாறும், ரைட்டா. ஸோ ஆல்டிஹைடாக மாறி திரும்ப அகைன் ஃபர்தர் இட் இஸ் ஆக்சிடைஸ்டு இட் கன்வெர்ட்டட் இன் டு ஆசிட், ஓகேவா. ஸோ நம்ம புக்கில் டேரெக்டாக அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகிறத போட்டிருப்பாங்க, ரைட்டா. ஸோ இந்த சிஹெச் டூ ஓஹெச் ஆக்சிடைஸ் ஆனால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அது ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும் திரும்ப ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ இல்லை பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரியாக்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து ஆசிடாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ அதனால நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தினா இது டேரெக்டாக வந்து என்னது ஆசிடாக கன்வெர்ட் ஆகிட்டு, ரைட்டா. ஆல்டிஹைடாக மாறி அதுக்கப்புறம் மட்டும் ஆசிடாக மாறும், அந்த ஸ்டெப் தான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ COOH ஆல்ரெடி இங்கே CHOH இருக்கும். இந்த ப்ரைமரி ஆல்கஹால் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் டு ஃபர்தர் ஆல்டிஹைடாக மாறும், திரும்ப அகைன் இது வந்து என்ன மாறிடுது ஆசிடாக மாறும், சரிட்டா. COOH மாறிடும், ரைட். COOH இப்போ இது இப்போ ரெண்டு ப்ரைமரி ஆல்கஹாலும் கம்ப்ளீட்டாக வந்து என்ன மாறிடுச்சுன்னா ஆக்சிடைஸாக மாறிடுச்சு, ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக கன்வெர்ட் ஆகிட்டு, கரெக்டாக ஆசிடாக கன்வெர்ட் ஆகிட்டு ஃபைனல் ஸ்டெப்பை அட்டன் பண்ணிடுச்சு. ஸோ இதோட நேம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஓகேவா. இந்த ஆசிடோட காமன் நேம் வந்து இதோட காமன் நேம் இந்த ஸ்ட்ரக்சரோட காமன் நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டார்ட்ரோனிக் ஆசிட், அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஐபேக் நேம் எழுதுங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், த்ரீ கார்பன், அப்போ ப்ரொப்பேன் தான். செகண்ட் கார்பனில் ஒரு ஓஹெச் இருக்குது, அதனால் டூ ஹைட்ராக்சி. த்ரீ கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ப்ரொப்பேன். ஃபஸ்ட்டில் ஒரு ஆசிட் குரூப்பு, செகண்டில் ஒரு ஆசிட் குரூப் இல்லையா. ஸோ ஒன் கமா த்ரீ டை ஓஇக், ரெண்டு ஆசிட் இருக்கிறதுனால டை ஓஐசி ஆசிட், அதான் டைஓஇக் ஆசிட், ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு ப்ரைமரி ஆல்கஹாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்னவாக மாறிடுச்சு, ஆசிடாக மாறிடுச்சு. இது ஃபஸ்ட் ஸ்டெப், ஓகே. ஸோ செகண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து இப்போ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகாமல் நம்மளுக்கு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனால் என்னவா கன்வெர்ட் ஆகணும், கீட்டோனாக கன்வெர்ட் ஆகணும். இப்போ ரெண்டு ப்ரைமரி ஆல்கஹாலும் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிட்டு, ரைட்டாக, ஆக்சிடைஸ் ஆகிட்டு COOH மாறிடுச்சு. இப்போ நம்ம செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் அப்படியே வச்சுப்போம். செகண்டரி ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகணும்னா என்ன மாறணும், கீட்டோனாக மாறணும், ரைட்டா. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா அந்த CH2OH அப்படியே தான் இருக்கும். CH2OH ஆக்சிடைஸ் ஆனிச்சுனா என்ன மாறும், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுமா. அப்போ C OOH நம்மளுக்கு கீட்டோ குரூப், C OOH CHO ஆல்டிஹைடு, C OOH இருந்தால் அது வந்து என்னது கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து CH2OH, ஓகேவா. ஸோ இது வந்து என்ன காமன் நேம் பார்த்தோம்னா டைஹைட்ராக்சி ரெண்டு ஓஹெச் குரூப் இருக்கிறனால டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம், டைஹைட்ராக்சி அசிட்டோன், ஓகே. ஸோ ஐபேக் நேம் எழுதுகிறப்ப ஒன் டூ த்ரீ த்ரீ கார்பன் இருக்குது, ஃபஸ்ட் கார்பன்லேயும் தேர்ட் கார்பன்லேயும் ஓஹெச் குரூப் இருக்குது. ஸோ 1,3 டைஹைட்ராக்சி, இதில் வந்து என்னது டபுள் பண்ணுறது இல்லையா, அதனால் ப்ரூப்பு எந்த இடத்துல டபுள் பண்ணுறது, செகண்ட் கார்பனில் இருக்கிறதுனால 2O அப்படின்னு எழுதலாம், ஓகே. ஸோ இப்போ இந்த செகண்ட் ப்ரைமரி ஆல்கஹாலும் நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகிட்டு இது மாதிரி ப்ராடக்ட் ஆகிடுச்சு, ரைட். இப்போ இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுல, அப்போ மீதி என்ன இருக்குது, செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனால் என்ன மாறும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனால், ஓகேவா. ஸோ ஆக்சிடைஸ் ஆகிறப்ப ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும், ஓகேவா. ஸோ சாரி, எஸ், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும், ரைட்டா. ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் போயிடும், ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், COOH COOH அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராடக்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதோட காமன் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மீசோ ஆக்சாலிக் ஆசிட், ஓகேவா. ஸோ 1, 2, 3 கார்பன் இருக்குது, செகண்ட் கார்பனில் ஒரு ஓ குரூப் இருக்கிறது, ஓ ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2-ஆக்சோ, ஓகேவா. ப்ரொப்பேன் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பேன், ஓகேவா. ப்ரொப்பேன் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் செகண்ட் தேர்ட் கார்பன்லேயும் என்ன இருக்குது, ஆசிட் குரூப் இருக்குது. ஸோ அதனால் ப்ரொப்பேன் 2-ஆக்சோ ப்ரொப்பேன் 1,3 டையோயிக் ஆசிட், ஓகேவா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. ஃபஸ்ட்டு இந்த CH2OH கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு COOH வந்துடும், ரைட்டா. இப்போ செகண்டரி ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, இந்த செகண்டரி ப்ரைமரி ஆல்கஹால் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்
என்ன மாதிரி ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ வந்துடும். இதோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசோ ஆக்சாலிக் ஆசிட் டூ ஆக்சோ ப்ரொப்பேன் 1.3 டயோயிக் ஆசிட் நம்மளுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு கீட்டோ குரூப் ஆயிடுச்சுல. ஸோ திரும்ப அகைன் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைஸ் பண்ணுறப்ப இந்த பிரைமரி ஆல்கஹால் ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். இது ஆக்சிடைஸ் ஆனால் ஆல்டிகைடாக மாறும், ஆல்டிகைடாக மாறி ஆசிடாக மாறிடும். திரும்ப இது ஆல்டிகைடாக மாறும், ஆல்டிகைடாக மாறி ஆசிடாக மாறிடும். ஓகேவா? இப்போ ஃபைனலாக வந்து என்னன்னா, இப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனாலும் இங்கே வந்து நின்றும். இந்த ஸ்டெப்போட மீசோ ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். செகண்டரி ஆல்கஹால் ஃபஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனாலும் இந்த ஸ்டெப்பு வந்து அட்டன் பண்ணிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிரைமரி ஆல்கஹால் ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனாலும் இந்த ப்ராடக்ட் வந்துடும். இல்லை ஃபஸ்ட்டு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலும் ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த ப்ராடக்ட் வந்துடும். இப்போ ஃபர்தர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கிறப்ப என்னன்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக அது ரிமூவ் ஆயிடும். கார்பன் டை ஆக்சைடாக ரிமூவ் ஆகிடும், சிஓ டூ வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சிஓ டூ ரிமூவ் ஆகினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஓஓஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் நேம் ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். ஸோ மெத்து ஈத்து ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன் 1.2 டயோயிக் ஆசிட், டயோயிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால் ரெண்டு இருக்குது, செகண்டரி ஆல்கஹால் ஒன்று இருக்குது. பிரைமரி ஆல்கஹால் ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் ஆனால் இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும், அதுக்கப்புறம் மட்டுக்கு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? இல்லை இன்னொரு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ப்ராடக்ட் கன்ஃபார்ம் ஆயிடும், மீசோ ஆக்சாலிக் ஆசிட். தட் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் ஃபர்தர் ஆக்சிடைஸ்டு டு கிவ் ஆக்சாலிக் ஆசிட். சிம்பிள். ஓகேவா? ஸோ டிபெண்ட் அப்பான் த, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உன் புக்கில் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து என்னென்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் HNO3. ஓகேவா? ஸோ டைலிட் நைட்ரிக் ஆசிட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கிளிசரிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி டாட்டோனிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டைலூட் நைட்ரிக் ஆசிட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப கிளிசரால் ஆக்சிடைசிங் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட் டு கிவ் கிளிசரிக் ஆசிட் அண்ட் டாட்டோனிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். ஓகேவா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆக்சிடை கிளிசரால் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஆக்சிடைசிங் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா மெயின் ப்ராடக்டாக நம்மளுக்கு கிளிசரிக் ஆசிட் கிடைக்கும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணால் கிளிசரிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் தேர்ட் திங், பிஸ்மத் நைட்ரேட். இந்த பிஸ்மத் நைட்ரேட்டை ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி கிளிசரால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, இந்த மீசோ ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வந்துடுறது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும், ரைட்டா? வேறு என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபோர்த்து ஒன், BR2H2O2 H2O ஆர் NaOBR2 ஆர் ஃபென்டோன் ரீஏஜென்ட். இந்த ஃபென்டோன் ரீஏஜென்ட் என்ன, FeSO4 ப்ளஸ் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைட். இது இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வச்சு ரியாக்ட் பண்ண வைக்கிறப்ப, ஒன்று BR2H2O இருக்கலாம், இல்லை NaOBR2 இருக்கலாம், ஆர் ஃபென்டோன் ரியேஜன். ஃபென்டோன் ரியேஜன் இஸ் நத்திங் பட் FeSO4 அண்ட் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைட். இதை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிளிசரோஸ். அப்போ கிளிசரோஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட்ஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிகைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிகைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். இந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்லணும், கிளிசரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆல்டோஸ்ன்னு சொல்லலாம், இதை வந்து கீட்டோஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்துங்க, இந்த ஃபென்டோன் ரீஏஜென்ட் ஆர் NaOBR2 ஆர் BR2H2O நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி கிளிசரால் ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது நம்மளுக்கு கிளிசரோஸ் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். கிளிசரோஸ் இஸ் நத்திங் பட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அண்ட் கிளிசரால்டிகைடு ரெண்டும் சேர்ந்த மிக்சர். ஓகேவா? மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிகைடு அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன், இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டோஸ், இட் இஸ் கால்ட் அஸ் கீட்டோஸ்.
ஆல்டோஸ் ஃபார்மு கீட்டோஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு அசிடிஃபைடு KMnO4 அசிடிஃபைடு KMnO4 இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். கேன் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுங்க. டைல்யூட் HNO3 யூஸ் பண்ணுறப்ப கிளிசரிக் ஆசிட் டாட்டோனிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட்னா கிளிசரிக் ஆசிட் இஸ் ஏ ப்ராடக்ட். பிஸ்மத் நைட்ரேட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு மீசோ ஆக்சாலிக் ஆசிட் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த BR2H2O NaOBr2 ஆர் பென்டோன் ரியேஜென்ட், பென்டோன் ரியேஜென்ட் இஸ் நத்திங் பட் FeSO4H2O2 இஸ் எ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிளிசரோஸ் கிடைக்கும். கிளிசரோஸ் இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் கிளிசரால்டிகைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் இஸ் கால்டு கிளிசரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆல்டோஸ் ஃபார்ம், இது வந்து கீட்டோஸ் ஃபார்ம்னு சொல்லலாம். அண்ட் தென் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அசிடிஃபைடை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப ஆக்சாலிக் ஆசிட்டாக யூஸ் ஆக்சாலிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அனதர் ஒன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HIO4 அது பெர் அயோடிக் ஆசிட் அண்ட் LTA லெட் டெட்ரா அசிட்டேட். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெட்ரா அசிட்டேட் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ஒன்று ஃபார்மிக் ஆசிட் ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, அனதர் ஒன் வந்து என்ன பார்த்தோன்னா ஃபார்மால்டிகைடு, ஃபார்மிக் ஆசிட் அண்டு ஃபார்மால்டிகைடு. ஃபார்மிக் ஆசிட் HCOOH அண்ட் ஃபார்மால்டிகைடு HCHO இஸ் ஏ ப்ராடக்ட். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் மேபி ஆஸ் ஒன் மார்க் கொஸ்டினில் இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால்ல வந்து நம்ம பவர்ஃபுல் ஆக்சிடேட் டிபெண்ட் அப்போ அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை பொறுத்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெரைட்டியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரியாக்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.